ஈஸ்வர வல்லபா, ஈஸ்வரஹா அப்படின்னாக்க யாரு அப்படின்னாக்க, சாதாரணமா ஈஸ்வரஹான்னாக்க பரமேஸ்வரா. ஆனா ஸ்ரீவித்யாதி கிரந்தங்கள்லாம் பார்க்கும்போது காமேஸ்வர காமேஸ்வரி தத்துவமாக இருக்கிறதுனால காமேஸ்வரா ஈஸ்வரா, அந்த காமேஸ்வராயி வல்லபஹா அப்படின்னாக அம்பாள் பத்தியாக, அந்த ஈஸ்வரனை பத்தியாக, வல்லபஹானா பத்திஹி, யாருக்கு எஸ்யாக யாருக்கோ அவளுக்கு பேர் ஈஸ்வர வல்லபா. ஈஸ்வரனை ஆத்துக்காரராக கொண்ட பதிவிரதா சிரோமணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர வல்லபா அப்படின்னாரு. ஈஸ்வரானாம் பிரம்ம விஷ்ணு ருத்ராதீனாம் தன் தன்னிஷ்ட மகிமா உத்கர்ஷ ரூபேன, ஈஸ்வரன் அப்படின்னால என்ன அர்த்தம், மகத்தான கண்ட்ரோலிங் பவர் உடையவர்கள். யார் அவர்கள் அப்படின்னாங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் பார்ப்போம். என்ன அவர் சிவசக்தியாயுத்தோ எதிபோ விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும்பா அகிருத புண்ணியன, அது பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே பூஜை பண்ணிட்டு இருக்காள் அம்பாள்னாக்க, அது புண்ணியம் இல்லாம இவளெல்லாம் பண்ண முடியுமா, இந்த ஒரு அம்பாலை பத்தி கேட்கக்கூடியதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே அவர் என்ன சொன்னார், தனியாம் சும் பாம் சும் தவ சரண பங்கே ருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சேதி லோகானகிலம் வகதி ஏனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண சிரசா ஹர சம்சுத்யைவ பஜதி பஸ்மோத்தூலன விதிம் அப்படின்னு ரொம்ப அருமையா ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் எழுதினாரு. இந்த அம்பாளினுடைய தனியாம்சம் அப்படின்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது, பாம்சும்னாக்க அந்த புழுதி, அந்த புழுதிக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. அம்பாளினுடைய நடந்து போன இடம், அந்த பசு போன இடம், பிராமணர்கள் சாதத்துக்கு வந்துட்டு போனான்னாக்க அவளுடைய புழுதியை எடுத்து தலையில போட்டாதான் பித்திருக்கள் வந்து காத்துருக்காங்க. அதை இப்ப பண்ணிட்டான்னாக்கா அவளுக்கு வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு கிடைச்சிருதுன்னு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாதங்கள்லாம் கூட ஆச்சுனாக்க அவர்கிட்ட அந்த வஸ்திரத்தை கொடுத்து அது மேல அவளை நடக்க வச்சு அவளுடைய பாத துளிகள் அந்த காலத்திலாம் வாசல்ல பண்ணணும். இப்ப எல்லாம் யாரும் வாசல் எல்லாம் பண்றது இல்லை, ஏன்னா புரிய மாட்டேங்கிறதுன்றத அதுக்குள்ளேயே இதை பண்ணிடும். ஏதோ நம்ம பாத்துலயே ஒட்டின்றதான தூளியானது அதுல படுறது, அதை மேல தெளிச்சுக்கிறோம் இல்லையா. இப்படி அந்த பாத தூளிக்கான வேல்யூ ரொம்ப பெருசா சொல்லிருக்கு. பசுமாடு போச்சுன்னாக்க அந்த பசுமாடு போன இடத்துல அந்த காலத்திலாம் அந்த தூசியை எடுத்து தலையில போட்டுட்டு போறதுன்றது ஒரு சம்பிரதாயம். இப்போ இன்னொரு விசேஷம், தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த சுவாசினி பூஜை எல்லாம் பண்றான் இல்லையா, சுவாசினி பூஜை எல்லாம் பண்ணின உடனே என்ன இவாளெல்லாம் ஒரு மண்ணுல நிக்க வைப்பானோ வைக்கணும். பூஜை முடிஞ்ச உடனே இவாளெல்லாம் சாப்பிட்டு வந்த உடனே இவாள் எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சு எல்லாரையும் அது மேல நிக்க சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்து அதை ஒரு டப்பால வச்சு டெய்லி பூஜை பண்ணான்னு பூஜை பண்ணணும். அதுக்கு இந்த தனியாம்சம் பாம்சம் தவச்சரண பங்கேற்கன்றத ஒரு மண்டலம் பண்ணாக்க மனுஷனுக்கு நடக்காததுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த பாத தூளிக்கு அவ்வளவு ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த அம்பாளுடைய பாத தூளியானது எப்படி இருக்குன்றத ஆச்சாரியால் எப்படி விஷுவலைஸ் பண்றாரு பாருங்க. தனியாம்சம் பாம்சம் தவ உன்னுடைய சரண பங்கேருகம், அந்த தாமரை பாதங்களிலிருந்து பங்கேருகம், இந்த சேத்திலிருந்து உண்டானது பங்கஜம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பங்கத்திலிருந்து உண்டானது சரோருகம் அப்படின்னா உண்டான அந்த தாமரை, அந்த தாமரையானது பவம் அதிலிருந்து உண்டானதான அந்த புழுதியை விரிஞ்சி சஞ்சின்வன் விரசயத்தில் லோகானகிலம், அந்த தூளியை எடுத்துட்டதுனாலதான் இந்த பிரம்மாவானது இந்த மாதிரி 7-14 லோகத்தையும் உண்டாக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தை அடைஞ்சார். அவர் எப்படி வந்ததுன்னா ஸ்ரீபுரத்துல போய் உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த அம்பாள் அந்த யோகினிகள்லாம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாராம். அப்ப போய் இவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துல எடுத்துட்டு அந்த தூளத்தை எடுத்து பத்திரமா காமிச்சுக்கிட்டு அம்பாளை கேட்டாராம், ஆஹா எனக்கு இப்படி உங்களுடைய பாத தூளி எல்லாம் எடுக்கணும், எனக்கு ஆசையா இருக்கேன், இந்த சிருஷ்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னா, இப்போ சிருஷ்டி பண்ணிக்கிற சாமர்த்தியத்தை உனக்கு கொடுக்கும் இந்த தூளிய அப்படின்னு அம்பா சொன்னதுனால அந்த தூளியை வச்சுட்டுதான் இவர் இந்த இவ்வளோ பெரிய உலகத்தையும் அவர் சிருஷ்டிச்சார். பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் தான் சரி. அதுக்கப்புறம் இதை பார்த்தாராம், அங்க இதை பார்த்துட்டே இருந்தவர் மகாவிஷ்ணு பார்த்தாராம். அவர் என்ன
வகதி ஏனம் சௌரிஹி, சௌரிஹினா சூரனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, கதம் அபி சஹசிரேன சிரசா, ஆயிரம் தலையோட இருக்கக்கூடிய ஆதிசேஷ ரூபமாக இருந்த அந்த விஷ்ணுவானவர் அவர் என்ன பண்ணார்னா, அம்பாளுடைய அந்த தூளிய இவர் எடுத்துட்டார் இல்லையோ, அதே மாதிரி அவர் கொஞ்சம் எடுத்துட்டார். வந்தோடனே இதை வச்சிருந்து நான் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒண்ணு, நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சக்தி கொடுத்தார், விஷ்ணுவுக்கு காப்பாத்துற சக்தி. அதனால சிருஷ்டி பண்ணார் அவர், இவர் ரட்சணம் பண்ணார். நம்ம இவர் பார்த்தாரு என்ன இவாளுக்கு அப்படின்னாக்க, சிவன் சுமார் பாரா, அவர் ஹரஹா சம்சுத்தெய்வ, அவர் என்ன பண்ணார், அந்த பாததுளி எடுத்து நன்னா பொடி சம்சுத்த நன்னா பொடி பண்ணி பஸ்மோத்தூரணம், அவர் உடம்புல அப்படியே திரையம்பகம் மெஜாமேசுகந்தும் பூச்சி வளரணும், உடம்பு முழுக்க பூசிட்டாராம். பூசிட்டு அவருக்கு பஸ்மோத்தூலன விதி விதிப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணமோ அப்படி பண்ண உடனேதான் அவருக்கு வந்து அதை விட ஒரு பவரும் கிடைக்கிறது, சம்ஹார பவரும் கிடைச்சது. இவளையே ஒரு அவதாரத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடியதான சாமர்த்தியங்கள்லாம் கிடைச்சதுன்னாக்க, நினைச்சதை நினைக்கக்கூடியதா பண்ணக்கூடிய பாத தூளிகளாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்படி இருக்கும் பொழுது, இந்த அம்மா எதுக்கு இவ்வளவுதான் சொல்றீங்க அப்படின்னா, ஹரிஹர விரிஞ்சாதிரபி அப்படின்னு வேற அங்க சொன்னார். ஹரியோ ஹரனோ விரிஞ்சி, இவர்களும் இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம எல்லாம் பூஜை பண்ணணும்ன்றது சொல்லணுமான கிமு வக்தவியம் சொல்லணுமான, அவளே டெய்லி அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்படி பிரம்மாவனுடைய புகழோ விஷ்ணுவனுடைய புகழோ சிவனுடைய புகழோ எவ்வளவு பெருசு, உலகத்தை பண்டைக்கணும்னாக்க அவருடைய மகிமை எப்படி இருக்கணும் அந்த பிரம்மாவுக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் 87 லட்சம் ஜீவராசிகள், அதுக்குள்ள கோடி கோடியான ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய எவ்வளவு மனுஷர்கள்னு எடுத்தா அவ்வளவு பாப்புலேஷனுக்கும் படி அளக்கணும். விஷ்ணுன்னா அது சாதாரணமான காரியமா, அதை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் கரெக்டா கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து எல்லாருக்கும் அடுத்த ஜென்மாவை என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற காரியத்தை ருத்ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த விஷ்ணு பிரம்மா ருத்ரர்கள்லாம் தத்தத் நிஷ்ட மகிமா, அவளுடைய மகிமை என்னன்றது கொஞ்சம் பாருங்க. இந்த மகிமையெல்லாம் விட உத்கர்ஷ ரூபேன, இந்த மகிமையெல்லாம் அவளுடைய பாத தூளியினால வந்ததுன்னாக்க அவளுடைய மகிமை எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்படி சிருஷ்டிகத்ரி பிரம்ம ரூபா கோப்திரி கோவிந்த ரூபினி சம்மாரி ருத்ர ரூபான்னு இருக்கக்கூடிய இந்த காரியமே நினைச்சு கூட பயக்க முடியாத காரியமா இருக்குன்னா, இதை விட உத்கர்ஷமான இருக்கு அவளுடைய பாததுளினா, அந்த பாததுளிக்கு சம்பந்தமான அந்த தலைவியாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய ஒரு கிரேட்னஸ் என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னார். உத்கர்ஷ ரூபேன பிரீத்தி அதிசய விஷயத்வேன, அவரு தங்கு தடை இல்லாத ஒரு மகிமா அவளுடைய மகிமா. இவராவது பிரம்மா கூட ரெஸ்ட்ரிக்டட் டு சிருஷ்டி, அது யாரையாவது போட்டு தள்ளனா அது ஒண்ணும் நடக்காது, சிவனகரம் போய் ஆகணும். ஆனா அம்பாளுக்கு அதையும் மீறிதனா ஒரு தங்கு தடையே இல்லாத ஒரு சக்தியானது இல்லையா, இப்படி பிரீத்தி அதிசய விஷயத்வேன. அதனால அம்பாளுக்கு அபியர்ஹிதா அப்படின்னு பண்ண, அம்பாள் எல்லாரை விட தகுதி பெற்றவள், அருகமானவள், அபியர்ஹிதா எல்லாரையும் விட தகுதியானவள், இருக்கிறதுலயே மோஸ்ட் தகுதியானவர்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னாக்க அவர்களை விட தகுதியானவள்ன்றது அர்த்தத்துல அபியர்ஹிதா இத்தியர்த்தா வா. ஆகையினால இப்படிப்பட்ட அவர்களுக்கே தலைவியாக வல்லபாவாக இருக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம், ஈஸ்வர வல்லபா இல்லையா. இப்படி ரெண்டு அர்த்தம் சொன்னார், காமேஸ்வரனை ஆத்துக்காரியாக கொண்ட பதிவிரதாஸ்திரியாக இருக்கிறதுனால அவளுக்கு ஈஸ்வரனுடைய ஆத்துக்காரின்னு ஒரு பேரு, ஈஸ்வரன் முதலியவ பிரம்மாதி விஷ்ணுக்களுக்கெல்லாமே தலைவியாக இருக்க கொண்டிருக்கனால தலைவின்ற ஒரு அர்த்தத்துல வல்லபான்னாரு, மனைவின்ற அர்த்தத்துல வல்லபான்னு ரெண்டு அர்த்தம் சொன்னார். அப்புறம் இப்படிப்பட்ட ஈஸ்வர வல்லபாயை நமஹா.